விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான கொழுக்கட்டையில் இது ரெண்டாவது விதம். பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கினதுனா வறுக்க தேவையில்ல, வீட்டில் இருக்கிறத நான் வறுத்து எடுத்திருக்கேன். நல்லா கைப்பொறுக்கிற சூடு வந்தோடனே எடுத்துகிட்டு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம். பச்சரிசி மாவை நம்ம வறுத்து செஞ்சோம்னா தான் நம்ம செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் அப்படி கெட்டியாக போகாமல் இருக்குங்க. இப்போ ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லம், அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் தாராளமாக கரைச்சி எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி பச்சரிசி மாவு வேக வச்சுருக்கேன், அதுக்கு பதிலாக இந்த வெள்ளை கரைச்சல்லையே வேக வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. தேங்காவை நல்லா துருவி எடுத்ததை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபடுதோ அந்த அளவுக்கு ரொம்ப வாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வறுத்து விடுங்க. கருகிட போது சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமானால் போதும், எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சரிசி மாவு வேகிறதுக்கு. பச்சரிசி மாவை கட்டி விழுவாமல் கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதோடு சேர்த்துடலாம். பச்சரிசி மாவு நம்ம சுடுதண்ணியில் போடுறப்பே வெந்துடும், ஏன்னா வறுத்துருக்குறோம். அதனால் இப்பயே பாத்திரத்தில் ஒட்டாத வருதுங்க. நம்மளும் அதே மாதிரி பாகு ஊற்றினோன்னே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கட்டி விழுவாது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது பாகு ஊற்றிடலாம். பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. கொழுக்கட்டை நல்லா மணமாக இருக்கும், அதனால் நல்லா மாவு ரெடியானதுக்கப்புறம் இப்போ பாகு எடுத்து ஊற்றிடுங்க. பாகு ஆறுனதுனால கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும். இந்த அரிசி மாவோட சேர்ந்துச்சுன்னா நல்லா இலகி வந்துடும். சூடு பட்டாவே பாகு வந்து தன்னால் கரைஞ்சிரும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறினோம்னா தான் கொழுக்கட்டை மாவு உருண்டு வருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், ஏலக்காய் பவுடர் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வந்தாவே மாவு ரெடி ஆகிடும். எனக்கு வந்து கொழுக்கட்டை கலர் கம்மியாக இருக்கிறதுனால 1 கப்பு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா நல்லா டார்க் கலரில் கொழுக்கட்டை கிடைக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கரும்பு சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலகி வரும், அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். போட்ட கரும்பு சர்க்கரை எல்லாம் மாவில் கூட்டாகி இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத வந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பாருங்கள், உருண்டு வரும். உருண்டு வந்ததுன்னா நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிடி கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு, ஆற வச்சுட்டு பிடிச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு, நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நெய்யை கையில் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி கை நம்மளோட விரல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியான கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க, கடையில் போய் வாங்க தேவையில்லை. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கிற பிளேட்டில் நெய் தடவிட்டு பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் அடுக்கிடுங்க. சப்போஸ் ஸ்ட்ரீமர் பிளேட் இருந்தால் அதுலேயும் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 7-8 நிமிஷம் விடுங்க. கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும், ஏன்னா நம்ம முதல்ல மாவு வந்து நல்லா வேக வச்சுருக்கணும் சுடு தண்ணி ஊற்றி. 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்கன்னா இந்த மாதிரி டூத் பிக் இல்லைனா ஏதோ கருவேப்பிலை குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாத வந்தால் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம பிக்கிறப்பே எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச பிடி கொழுக்கட்டையை நம்ம பிள்ளையாருக்கு கொடுத்துடலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சமான பிடி கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சிருந்ததுங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஷேர் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.